Hello friends, in the Photoshop tutorial, we will see how to create a wedding anniversary card. That's why I opened a new document. You can open the size of the document. Next, you can fill the color. Edit, fill, color select. Now, we select light color. Okay, அடுத்தது இதில இமேஜ் ஆட் பண்ண போறோம் பாருங்க இந்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணி ஆட் பண்ண போறேன் எடிட் காப்பி இங்க எடிட் பேஸ்ட் கொடுத்துருங்க இதோட சைஸ் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வெச்சுக்கலாம் நீங்க ஷிஃப்ட் கீ பிரஸ் பண்ணிட்டு சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க Next, in the layer mode, you can overlay மாத்திக்கலாம் பாருங்க ஓவர்லே மாத்தும் போது உங்களுக்கு இப்படி கிடைக்கும் நீங்க ஸ்கிரீன் கூட மாத்திக்கலாம் லைட்டா வேணா நீங்க ஸ்கிரீன் கூட மாத்திக்கலாம் அடுத்து வந்து இன்னொரு இமேஜ் நான் ஆட் பண்ண போறேன் பாருங்க இந்த இமேஜ் செலக்ட் ஆல் எடிட் காப்பி இங்க எடிட் பேஸ்ட் கொடுத்துக்கலாம் இதுவும் அதே மாதிரி நாம இங்க அட்ஜஸ்ட் பண்ணி வெச்சுக்கறோம் இதோட லேயர் மோட் நீங்க மல்டிப்ளை னு கொடுங்க பாருங்க உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் டிஸ்அப்பியர் ஆயிருக்கும் மல்டிப்ளை கொடுக்கும்போது அடுத்து நம்ம நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ண போறோம் செலக்ட் ஆல் Edit copy, edit, paste கொடுத்துக்கலாம் இத நம்ம மூவ் பண்ணி இந்த கார்னர்ல வெச்சுக்கணும் இதோட சைஸ் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதோட லேயர் மோட் நீங்க மல்டிப்ளை னு கொடுங்க அடுத்து நம்ம வேற இமேஜ் ஆட் பண்ண போறோம் பாருங்க இந்த ரிங் இமேஜ் இதே நம்ம மூவ் பண்ணி வெச்சுக்கறோம் இதோட சைஸ நீங்க வேணா அட்ஜஸ்ட் பண்ணி வெச்சுக்கலாம் Next, we add wordings. New layer create. Type tool select. Font color select. I select maroon color. Now, type. நான் ஒரு ஒரு வேர்டும் தனி லேயர்ல டைப் பண்ணிக்கிறேன் எடிட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இத கரெக்ட்டா சென்டர்ல பிளேஸ் பண்றதுக்கு வியூ பாயிண்ட் நியூ யூ கைடு செலக்ட் பண்ணிக்கோங்க 50% வெர்டிகல் கொடுங்க இப்போ இந்த ஒரு ஒரு வேர்டி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வெச்சுக்கலாம் இந்த சென்டர்ல நீங்க தனித்தனியா செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வெச்சுக்கோங்க இப்போ இந்த எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ராஸ்டரைஸ் டைப் கொடுத்துக்கலாம் அடுத்து
merge layers னு கொடுத்துக்கலாம். Next இதோட size வந்து நீங்க adjust பண்ணி வெச்சுக்கலாம். நான் இந்த ring image கொஞ்சம் கீழ இறக்கி வச்சறேன். Next இந்த text image கொஞ்சம் adjust பண்ணி வெச்சுக்கலாம் கீழ. இப்போ இந்த text imageல வந்து நீங்க நிறைய எஃபெக்ட் ஆட் பண்ண முடியும். இங்க லேயர் ஸ்டைல்ல blending options செலக்ட் பண்ணிக்கோங்க. bevel emboss கொடுத்துக்கோங்க. இங்க pillow emboss கொடுக்கலாம். இல்லாட்டி நீங்க stroke emboss கொடுத்துக்கலாம். நான் இங்க pillow emboss கொடுத்துக்கறேன். அடுத்து இங்க depth நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து drop shadow கொடுக்கலாம். இந்த shadow color வந்து நீங்க வேற கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க ஓபசிட்டியை இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னர் க்ளோ செலக்ட் பண்ணிக்கலாம். அவுட்டர் க்ளோ செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரோக் கூட ஆட் பண்ணலாம். ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி வேற ஏதாவது கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். இதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து இந்த வேர்டுக்கு வந்து ஆட் பண்ண முடியும். இப்போ நம்ம வியூ போய் இங்கே கிளியர் கைடுன்னு கொடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணுறோம். இங்கே இருக்கிற கஸ்டம் ஷேப் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து நான் இங்கே இருக்கிற ஹார்ட் ஷேப் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம ஹார்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணுறோம். இப்போ இதோட ஃபில் கலர் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவரில் இருக்கிற கலரே ஒரு மாதிரி ரெட் கலர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ட்ரா பண்ணலாம். இப்போ எடிட் போய் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பாத் செலக்ட் பண்ணி இதோட சைஸை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இதை இப்படி ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே ப்ரெஸ் பண்ணி இதோட காப்பி லேயர் கொண்டு வாங்க. அதோட சைஸை வந்து நம்ம கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இந்த ரெண்டு லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ராஸ்டரைஸ் லேயர் கொடுத்துக்கலாம். அடுத்தது மர்ஜ் லேயர்ஸ் கொடுத்துக்கலாம். இதுலேயும் நம்ம இங்கே லேயர் ஸ்டைலில் போய் blending ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே bevel emboss செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நான் stroke emboss செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் emboss மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம், pillow emboss செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம stroke ஆட் பண்ணலாம். இதிலே inside outside செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கிரே கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அடுத்தது ட்ராப் ஷேடோ கொடுத்துக்கலாம். ஷேடோ கலரும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை ஓப்போசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய கொடுத்துக்க முடியும். இங்கே சாட்டின் செலக்ட் பண்ணலாம், இல்லாட்டி இன்னர் க்ளோ செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியும். இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போது நீங்கள் எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணி இங்கே மர்ஜ் லேயர்ஸ்னு கொடுத்துக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் டபுள் கிளிக் பண்ணி லேயராக மாற்றிக்கலாம். அடுத்தது இங்கே எடிட் ஸ்ட்ரோக், இங்கே 20 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன். கலர் வந்து உங்களுக்கு தேவையான கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்துருங்க. பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஆட் ஆகிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் வெட்டிங் ஆனிவர்சரி கார்டு எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.